ஓம் சரணபவ யூடியூப் ஃபேஸ்புக் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை உங்களுக்காக வழங்கக்கூடிய நான் தற்போது உங்களுக்காக ஆகஸ்ட் 6ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை, ஆடி 21 முதல் ஆடி 27 வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூற உள்ளேன். இனி 12 ராசிகளுக்கான ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் புதன் வலுவாக சஞ்சரிப்பதால் ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் மிகவும் சாமர்த்தியமாக செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை அடைவீர்கள். குரு பார்வை 5, 7, 9 ஆகிய ஸ்தானங்களுக்கு இருப்பதால் பண வரவுகள் தக்க நேரத்தில் கிடைத்து உங்களுடைய அனைத்து தேவைகளும் பூர்த்தியாவது மட்டுமில்லாமல் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். பிள்ளைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் பிறர் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு உயர்வான நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் திங்கள், செவ்வாய், சனி ஆகிய நாட்கள், 7, 8, 12 ஆகிய நாட்கள் உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மூலமாக ஒரு வளமான பலன்களை இந்த வாரத்தில் நீங்கள் அடைய முடியும். ரிஷபராசி நேயர்களே, உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். முயற்சி ஸ்தானமான 3ல் சூரியன் சஞ்சரிப்பதால் எடுக்கும் முயற்சியில் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 4ஆம் வீட்டில் புதன் அமைய பெற்றிருப்பதும், 6ல் கேது சஞ்சரிப்பதாலும் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். பொருளாதாரியாக நெருக்கடிகள் இருந்தாலும் தக்க நேரத்தில் சரியான உதவிகள் கிடைத்து அனைத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கும் வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல நிலையினை எட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடும் நிதானத்தோடும் இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு வளமான நாட்களாக இருக்கும் என பார்த்தால், 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 9 புதன், 10 வியாழன், 11 சனி, அதாவது 11 வெள்ளி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. அடுத்து குறிப்பாக உடல் ஊனமுற்றவர்களுக்கு கூட உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் செய்யலாம். மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் செவ்வாய் புதன் சேர்க்கப்பட்டிருப்பது அற்புதமான அமைப்பாகும். உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் குரு ராகு சஞ்சரிப்பது ஒரு மிகச்சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக பண வரவுகள் மிக மிக நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு திறமையும் உங்களிடம் இருக்கும்.
உடனிருப்பவர்கள் ஆதரவு மிக மிக சிறப்பாக அமைந்து மன மகிழ்ச்சி ஏற்படும். குடும்பத்துக்கு தேவையான நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. பிள்ளைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் மிக மிக சிறப்பாக இருக்கும். பெண்கள் வழியில் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் எதையும் சமாளிக்க முடியும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். புதிய திட்டங்களை போட்டு அதில் வெற்றி அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு கௌரவமான நிலை உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து அதன் மூலமாக மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 6 ஞாயிறு, 7 திங்கள், 8 செவ்வாய், 12 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக இருக்கும். நான் குறிப்பிட்ட நாட்களில் நீங்கள் ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டால் அதில் மிகவும் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது, ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கடகராசி நேரம். ஜென்ம ராசியில் சூரியன் 2 செவ்வாய் சஞ்சரிப்பதால் உணர்ச்சி வசப்படாமல் எதிலும் பொறுமையோடு செயல்படுவது நல்லது. பேச்சால் வீண் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் நிதானமாக இருக்க வேண்டும். நீங்கள் நல்லதாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக திருத்தி விடுவார்கள். எதிலும் யோசித்து செயல்பட வேண்டும். உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சனி சஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது. உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். புதன் 2ல் இருப்பதால் பேச்சு திறமை சிறப்பாக இருப்பதால் சில காரியங்களில் சிறப்பான முடிவுகளை எடுத்து அதன் மூலம் பொருளாதார அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது படிப்படியான முன்னேற்றங்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருந்தாலும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு சொல்லிக்கொள்ளும்படி இருக்காது. முடிந்தவரை வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணிச்சுமை காரணமாக உடல் அசதி ஏற்படக்கூடிய ஒரு நிலை கூட இன்றைய நாளில் இருக்கிறது. உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது, உணர்ச்சி வசப்படாமல் சக ஊழியர்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. கடந்த சில நாட்களாக இருந்த மனக்குழப்பங்கள் சற்று குறையும். அதன் மூலமாக ஒரு சில ஆதாயங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு 7 திங்கள், 8 செவ்வாய், 9 புதன், 10 வியாழன் ஆகிய நாட்கள் உங்களுக்கு உங்கள் செயல்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில முக்கிய முடிவுகளை இந்த நாட்களில் நீங்கள் மேற்கொண்டால் அதில் சில ஒரு ஆதாயங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு. நீங்கள் இந்த வாரத்தில் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது, ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் புதன் பாக்யஸ்தானமான 9ல் குரு ராகு என்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக பல்வேறு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது மிக சிறப்பான பலன்களை அடைய முடியும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகச் சிறப்பாக இருக்கும். அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் தக்க நேரத்தில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கூட்டாளிகள் மூலமாக ஒரு சில ஆதாயங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஒரு சிலருக்கு வெளியூர் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். தொழில் நிமித்தமாக உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு
வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் என பார்த்தால், 9 புதன், 10 வியாழன், 11 வெள்ளி, 12 சனி ஆகிய நாட்கள் உங்களுக்கு வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நாட்களாக இருக்கும். 6 தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் முடிந்தவரை ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது, முருகன் ஸ்தலங்களுக்கு சென்றுவருவது மிக மிக சிறப்பு. கன்னிராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8 வீட்டில் குரு ராகு, விரயஸ்தானமான 12 வீட்டில் செவ்வாய் புதன் சஞ்சரிப்பதால் ஒவ்வொரு காரியத்திலும் யோசித்து செயல்பட வேண்டும். வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு சில நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்றாலும் எதிலும் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. குறிப்பாக உங்கள் ராசிக்கு 6 சனி சஞ்சரிப்பதும் 11 வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பதாலும் அடைய வேண்டிய இலக்கை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு வரும் 7 தேதி முதல் திங்கட்கிழமை முதல் சுக்கரநடவர் ராபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் ஒரு சில எதிர்பாராத அனுகூலங்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சற்று நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சில அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு 6 ஞாயிறு, 12 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சிறப்பான நாட்களாக இருக்கும். 7 தேதி திங்கட்கிழமை, 8 தேதி செவ்வாய்க்கிழமை ஆகிய நாட்களில் தேவையில்லாத நெருக்கடிகள், தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படலாம். நீங்கள் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, புதிய முயற்சிகளை 7-8 ஆகிய நாடுகளில் தவிர்ப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவது, துர்க்கை அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. துளாராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11 வீட்டில் செவ்வாய் புதன் சஞ்சரிப்பது மிகச்சிறப்பான அமைப்பாகும். அது மட்டுமில்லாமல் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் திங்கட்கிழமை முதல் தொழில் ஸ்தானமான 10 வீட்டில் சஞ்சரிப்பதும் ஒரு அற்புதமான அமைப்பாகும். உங்கள் ராசிக்கு 10 வீட்டில் சூரியனானவர் பலமாக சஞ்சரிப்பதால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு, மரியாதைகள், அந்தஸ்துகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கிறது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வளர்ச்சியினை நீங்கள் அடைய முடியும். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஒரு சிலருக்கு நல்ல ஒரு அனுகூலமான பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் மிக மிக சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் கூட ஓரளவுக்கு விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். குடும்பத்துக்கு தேவையான நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாட்களாக இருக்கும் என பார்த்தால், 6 ஞாயிறு, 7 திங்கள், 8 செவ்வாய் ஆகிய நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும். 9 புதன், 10 வியாழன், 11 வெள்ளி மாலை 5 மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களில் எந்த ஒரு காரியத்திலும் சற்று யோசித்து நிதானித்து செயல்பட வேண்டிய நாட்களாக இருக்கிறது. குறிப்பாக நான் குறிப்பிட்ட நாட்களில் சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் கூட சற்று தாமதமாகக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். மேற்கூறிய நாட்களில் நீங்கள் சற்று நிதானத்தை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது,
அம்பாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய் புதன் சேர்க்கப்பட்டு தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக மிகச்சிறப்பான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 6ல் ராகு சஞ்சரிப்பதாலும் 4ல் சஞ்சரிக்கக்கூடிய சனி தற்போது வக்கரகதியில் இருப்பதாலும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். அலைச்சல் டென்ஷன் எல்லாம் குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழிலில் சில மாற்றங்கள் ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 7 திங்கள் 8 செவ்வாய் 9 புதன் 10 வியாழன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும். 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்கு மேல் 12 சனிக்கிழமை ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் நீங்கள் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு கவனத்தோடு இருப்பது, முடிந்தவரை பிறர் விஷயத்தில் 11, 12 ஆகிய நாட்களில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது, அடுத்து குறிப்பாக குரு பகவான் ஸ்தலங்களுக்கு வியாழக்கிழமையில் சென்று ஒரு அர்ச்சனை அபிஷேகம் செய்வது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் நிதானத்தோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை அடையலாம். தனுசு ராசி நேயர்களே, ராசியாதிபதி குரு பகவான் ஜென்ம ராசியை பார்வை செய்வதால் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ல் செவ்வாய் புதன் இருப்பது ஒரு நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக பல்வேறு முன்னேற்றங்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்கள் ராசிக்கு 8ல் சூரியன் சஞ்சரிப்பதால் வயது மூத்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஒரு சில நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் தேவையில்லாத சிறு சிறு நெருக்கடிகள் ஏற்படலாம். எதிலும் சற்று பொறுமையோடு பக்குவத்தோடு நடந்து கொள்வது மிக மிக நல்லது. குறிப்பாக இந்த வாரத்தில் 9 புதன் 10 வியாழன் 11 வெள்ளி 12 சனி ஆகிய நாட்கள் ஒரு சிறப்பான நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவருவது, துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ல் சனி 7ல் சூரியன் 8ல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். கணவன் மனைவியிடையே தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளால் மன நிம்மதி குறைவு ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சற்று சாதகமான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 2 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக இருக்கும். இந்த 2 நாட்களில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் ஒரு பரிபூர்ண வெற்றியை தரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் முருகன் வழிபாடு மேற்கொள்வது, அஷ்டலட்சுமிக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ல் ராகு சஞ்சரிப்பது, சம்சத்தம் ஸ்தானமான 7ல் புதன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு தேவையில்லாத ஒரு மறைமுக எதிர்ப்புகள் ஏற்படலாம். அதனால் ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் சற்று யோசித்து செயல்படுவது நல்லது. ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கும். தேக ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்களில் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து செயல்களுக்கும் ஒரு பரிபூர்ண வெற்றி கிடைக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது,
முடிந்தால் ஒரு முறை குலதெய்வ ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு இரண்டில் குரு பலமாக சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பதவி உயர்வுகளும் தேடி வரும். பேச்சில் பொறுமையோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை பெறலாம். வயது மூத்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று நிதானத்தோடு இருந்தால் ஒரு ஏற்ற மிகுந்த பலன்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதிகாரிகள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தூர பயணங்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு படிப்படியான ஒரு வளர்ச்சிகள் இருக்கும். குறிப்பாக இந்த வாரத்தில் 6 ஞாயிறு, 9 புதன், 10 வியாழன், 11 வெள்ளி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமாக பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது, அடுத்து குறிப்பாக முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. நேயர்களே, இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூறினேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.